வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்ஸ் குக்கரி சேனல். ஓணம் ஸ்பெஷல் எபிசோட். ஓணம் ஸ்பெஷல்னால் ரொம்ப முக்கியமானது ஓணம் ஃபீஸ்ட் தான். ஓணம் ஃபீஸ்டில் என்ன முக்கியம்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. அதில் வேறு பிக்கிள்லேருந்து கடைசியில் சாப்பிட்ற டெசர்ட்டான பாயசம் வரைக்கும் ஒவ்வொன்றும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷலாக பார்க்க போகிறது ஓணம் பாயசம்தாங்க. அதாவது கடலைப்பருப்பு பாயசம்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம், ஆனால் கேரளாவில் அது பருப்பு பிரதமன்னு சொல்லுவாங்க. இந்த கடலைப்பருப்பு பாயசத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இன்க்ரீடியன்ஸ்லாம் ஈஸியாக நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கிற விஷயங்கள் தான். ஒன்றே ஒன்று, நம்ம இங்கே கோகனட் மில்க் யூஸ் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் டயரிங்காக சிலவங்க ஃபீல் பண்ண சான்ஸ் இருக்குது. நீங்கள் கவு மில்க்கோ இல்லை ஆவின் மில்க்கோ கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். ஸோ ரொம்ப டேஸ்டியான ஓணம் ஸ்பெஷல் கடலைப்பருப்பு பாயசம் எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதோ நம்ம ஓணம் ஸ்பெஷல் கேரளா கடலைப்பருப்பு பிரதமன், ஆர் நார்மலாக கடலைப்பருப்பு பாயசம், அவ்வளோதாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். கடலைப்பருப்பு பாயசத்துக்கு முதல்ல கடலைப்பருப்பு தான் தேவை. இது வந்து நான் மெஷரிங் கப்பில் 1 கப் ஆஃப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், ஓகேங்களா. அதை வாஷ் பண்ணி இதில் தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல, சோக்கெல்லாம் பண்ணலங்க. அப்புறம் 1 கப் ஆஃப் கடலைப்பருப்புக்கு 1/2 கிலோ வெல்லம், அப்புறம் 1 தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இதுலேருந்து நம்ம ஒரு 1 கப் ஆஃப் திக் மில்க், அப்புறம் ஒரு 2 பால் பாங்கல்ல, அது ஒரு 2 கப்லேருந்து ஒரு 2.5 கப்புக்குள்ளே எடுக்கணும், சரிங்களா. இது நம்ம நார்மலாகவே இந்த வெல்லம் பாயசத்துக்கு முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம், பிஸ்தாலாம் போடுறது வந்து இட்ஸ் நாட் ரைட். ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் வே அது கிடையாது, பட் வந்து இப்போ எல்லாம் போடுறாங்க, நம்ம இஷ்டம் தான். நான் சொன்ன மாதிரி எப்போவுமே குக்கிங் வந்து நம்மளுக்கு விருப்பத்துக்கேற்க நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஓகே. பட் ட்ரெடிஷ்னல் வே என்னென்னா, இந்த தேங்காய் பல்ல நெய்யில் வறுத்து அது மேலே போட்டால் அதுதான் வந்து அதோட என்ன சொல்கிறது பர்ஃபெக்டான வேர்ஷனுங்கிறது அதுதான். வெல்லம் போட்ட பாயசத்துக்கெலாம் தேங்காய் கொத்து பங்க இதை நெய்யில் வறுத்து போடணும், ஓகே. அதுக்கு தேவையான நெய், அப்புறம் ஏலக்காய் பவுடர் 2 பிஞ்சு, அப்புறம் சுக்கு பவுடர் 1 பிஞ்ச் வச்சுருக்கேன். ஏன்னா கடலைப்பருப்பு நிறைய பேருக்கு கேஸ் உண்டாக்குற ஒரு பொருள், ஸோ அதுக்காக ஒரு சேஃப்டிக்கு 1 பிஞ்ச் ஆஃப் சுக்கு, ஓகேங்களா. அப்புறமா 1 சிட்டிகை உப்பும் போடணும், அது எல்லா ஸ்வீட்டுக்கும் நம்ம போடணும், பேலன்ஸ் பண்ண. நான் அதை எடுத்து வைக்கலாம், நான் அப்புறமா காமிக்கிறேன் போடும்போது, ஓகேங்களா. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ஸ்டெப்பாக நம்ம இந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் லைட்டாக 1 டீஸ்பூன் நெய் போட்டு ஜஸ்ட் வறுக்கணும். வறுக்கணுன்னா கலர்லாம் மாறக்கூடாது, ஒரு நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் வறுக்கணும், ஓகே. நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சு பாருங்கள், வாஷ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் 2-3 தடவை. ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்துடணும். ஒரு நல்ல ஸ்மெல் இதுலேருந்து வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்மெல்லு வர மாதிரி, கமகமான ஸ்மெல் வருது, அந்த மாதிரி வறுத்தாச்சு. இப்போ 1/3 கப் ஆஃப் ஹாட் வாட்டர். ஏன் ஹாட் வாட்டர்னால், நம்ம ஆல்ரெடி இதை நல்லா வறுத்துருக்குறோம், மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றினோன்னா அது குக்கிங் ஸ்டாப் ஆகி மறுபடியும் சூடாகி மறுபடியும் குக்கிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் திஸ் இஸ் பெட்டர் நம்மளுக்கு, சரிங்களா. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4 விசில் இந்த கடலைப்பருப்பு நல்லா வேகட்டும். ஸோ நம்ம பருப்பு 4 விசில் வர்றதுக்குள்ளே வெல்லம் கரைச்சிடலாம். இதோ நம்ம வெல்லம் நல்லா மெல்ட் பண்ணியாச்சு, இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பருப்பு 4 விசில் வர்றதுக்குள்ளே நான் இந்த தேங்காவெல்லாம் பல்லெல்லாம் நெய்யில் வறுத்தி எடுத்துட்டேன். இப்போது நான் அந்த ஸ்டீம் ஃபுல்லாக போயிட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணோம், அதுக்குள்ளே நான் கோகனட் மில்க்கும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், இதையும் ஃபில்டர் பண்ணிடலாம், ஓகே. இப்போது இதோ 2-3 வேலையெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம். தேங்காய் பால் வறுத்துட்டோம், வெல்லம் நல்லா மெல்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. கோகோனட் மில்க் ஃபஸ்ட்டு திக்காக 1 கப் மில்க்கு, அப்புறம் 1.5 கப் மில்க்கை வந்து கொஞ்சம் தண்ணியாக எடுத்திருக்கேன். நம்ம ஏலக்காய் சுக்கு இருக்குது, அவ்வளோதான். அப்புறமா நம்மளோட கடலைப்பருப்பு இப்போது வெந்துருச்சு, அதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதோ நம்ம கடலைப்பருப்பு 4 விசில் போட்டு எடுத்தாச்சு, நல்லா வெந்துருச்சு, சரிங்களா. இப்போ இதை கொஞ்சம் மேஷ் பண்ணிடலாம். சுத்தமாக மாவெல்லாம் பண்ணாதீங்க, எல்லாம் 1/5 உடையிற மாதிரி பண்ணிவிடுங்க. நம்ம பாயசத்தோட அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம்.
சரிங்களா. ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ போதும். இப்போது நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. நான் வந்து குக்கரில் மசிக்கும் போது உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது, இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு. எல்லாம் ஒன்றும் பாதியமாக தான், ரொம்ப மாவாக நான் பண்ணலை, ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெல்லம் ஜாகிரி சிரப் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சுருண்டு திக்காக வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதை ஆட் பண்ணிடு. ஸோ நம்ம கடலைப்பருப்பு இந்த அல்வா பதத்துக்கு சுருண்டு வரணும், வெல்லமும் இந்த கடலைப்பருப்பும், சரிங்களா. அந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம இரண்டாம் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 2.5 கப் சொல்லியிருந்தேன் நான், அதை இப்போது மெதுவாக ஆட் பண்ணுங்கள். இதில் நல்லா நம்மளோட பாயசம் கொதிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அது இன்கார்ப்பரேட் ஆகட்டும், அது வரைக்கும் விட்டுருங்க. நம்ம இரண்டாம் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம தேங்காய் பால்ன்றனால பயப்பட வேணாம், திரியெல்லாம் ஆகாது. கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு பாயசம் எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த திக்னஸ் வர வரைக்கும் நம்ம விட்டுடலாம். ஏன்னா கடைசியில் நம்ம இப்போது திக்கான கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ண போகிறோம், அது போட்டால் ஜாஸ்தி கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ நம்ம கன்சிஸ்டன்சி என்னமோ நம்ம இந்த செகண்ட் மில்க் கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுலேயே ஃபிக்ஸ் ஆகிடணும், ஓகேங்களா. ஸோ நம்ம பாயசம் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு பாருங்கள், இது நல்லா திக்காக வந்துருச்சு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கெட்டி தேங்காய் பால் ஒரு 1 கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ணிட்டோன்னா நம்ம ஜாஸ்தி கொதிக்க விடக்கூடாது, ஜஸ்ட் ஒரே ஒரு மிக்ஸ் தான், அவ்வளோதான். நல்லா ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது ஆற ஆற நல்லா திக்காயிடும். நீங்கள் இப்போ தண்ணியாக தெரியுதுன்னு நினைக்காதீங்க, ஆற ஆற திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுக்கு பவுடர் ஒரு பிஞ்ச், ஏலக்காய் பவுடர் ஒரு 2 பிஞ்ச் மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ஃப்ளேம் வந்து லோவஸ்டில் இருக்குது. இந்த தேங்காய் இதை கொஞ்சம் கார்னிஷிங்க்கு எடுத்து வச்சிட்றேன், மற்றபடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ இந்த சூட்லேயே இந்த பாத்திரத்துலேயே ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுறணும். ஆக்சுவலி ஃபைனல் டச்சாக என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு குட்டி டீஸ்பூன், இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணிங்கன்னா வேணாம், இல்லைன்னா ஒரு நெய் ஒரே ஒரு டீஸ்பூன் பாயசத்தில் கடைசியில் ஆட் பண்ணிடுங்க. அது ஒரு நல்ல ஃப்ளே, அதை மிக்ஸ் பண்ண வேணாம் சும்மா லைட்டாக இப்படி, அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பாயசத்துக்கு, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டேன், இது ஒரு 10 மினிட்ஸ் இதிலேயே ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அப்புறமா எடுக்கலாம். இதோ நம்ம பாயசம் பாருங்கள், ஆறவும் எவ்வளோ பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதோ நம்ம ஓணம் ஸ்பெஷல் பருப்பு பிரதமன், அதாவது கடலைப்பருப்பு பாயாசம், சூப்பர் டேஸ்டியாக சூப்பர் ஈஸியாக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாரும் இந்த ஓணத்துக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. இப்போ நான் உங்களுக்காக இதோ பாருங்கள் டேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி காமிக்க தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நீங்கள் அப்போ கொஞ்சம் வாட்டரியாக நினச்சிருப்பீங்க, நான் திக் ஆக ஆக நேரம் ஆக ஆக திக்காயிடும். உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணுறேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக கடலைப்பருப்பு பாயாசம் ஆர் பருப்பு பிரதமன் ஓணம் ஸ்பெஷலாக எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நீட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்கள் அனைவருக்கும் என் இனிய ஓணம் ஆசம்சைகள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.